ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான வான்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 இன்ச் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 5 ஏலக்காய், நெக்ஸ்ட்டு ஒரு 7 கிராம்பு, அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கூட உங்ககிட்ட வந்து பெப்பர் முழுசாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு 3 வத்தல் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து பெப்பர் இல்லை, என்கிட்ட பவுடர் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து லாஸ்ட்டாக தான் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட முழுசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வேகும். இதை இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 பச்சை மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கக்கூடிய காரம் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப காரமாகவும் இருக்காது, அதே மாதிரி காரம் கம்மியாகவும் இருக்காது, கரெக்டான காரமாக இருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா வதங்கணும். நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல டார்க் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளியிலேருந்து அந்த தோல் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியிலேருந்து நல்ல தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வான்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 10 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம டைரெக்டாகவே இங்கே போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா இந்த வான்கோழி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ குக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மசாலா தான், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணாததுனால நான் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எண்ணெய் எல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இது மேலே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தலை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணலாம்.
இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. நம்மளோட சூப்பரான வான் கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிரும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் வான் கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.